சாட்சிய நீதான் சொல்றதுன்னு முடிவு பண்ணியாச்சு. சாட்சிய ஐயாவுக்கு எதிரா சொல்லிருவியல்ல? இந்த இளவஞ்சி என்ன சாட்சி சொல்ல போறான்னு அவளுக்கே தெரியாது மாமா. ஏண்டி, எல்லாருக்கும் சொல்ற டைலாக்க எனக்கும் சொல்றியா? அடியே, கல்யாணமான நாளில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னை புரிஞ்சிக்கவே முடியலையேடி. நானும் ஆரம்பத்துல இருந்து ஐயாக்கு எதிரா சாட்சி சொல்லு சொல்லுன்னு தலப்பாட அடிச்சுக்கிறேன், ஆனா நீ புடி கொடுத்து பேச மாட்டேங்கிறியே. ஐயாக்கு எதிரா சாட்சி சொல்லிருவியல்ல? நீ மட்டும் ஐயாவுக்கு எதிராக சாட்சி சொல்லு. இந்த மாதிரி ஜூஸ்ல விஷம் வச்சு உன்னை கொன்னுடுறேன். கொண்டா கொண்டா இந்த. மாமா, கண்ணு வைக்காதீங்க மாமா. இந்த கேரட் ஜூஸ் குடிச்சாதான் என் மேனி எல்லாம் சும்மா பளபளப்பா மினுக்கி டால் அடிக்கும். எனக்கு கொஞ்சம் இந்த இந்த கிளாஸ் கொண்டு போய் அங்க வைக்க. குறி ஏண்டி, அரை மணி நேரமா நாக்க நீட்டிட்டு இருக்கற, ஒரு சொட்டையும் கூட காணுமே டி. சுத்தமா நக்கி வச்சிருக்கற. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப டேஸ்டா போட்டு வந்திருக்கடா. கட்டுப்பா கட்டு. இங்க வாயே. என்ன? ஏ மாமா, இப்போ திருப்பதி வெங்கடாசலபதி. இவரா? நான் அலமேரி மங்கான்னு நினைச்சுக்கோ. இந்த ஊஞ்சல கொஞ்ச நேரம் ஆட்டேன். இளவஞ்சி, இது ரொம்ப ஓவர். அப்ப உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது. இந்த இளவஞ்சி கோட்ல என்ன சொல்லுவான்னு அவளுக்கே தெரியாது. ஐயா உள்ளவா வெளியவா, நீ முடிவு பண்ணிக்க. தலை எழுத்து ஆட்டி தொலைக்கிறேன். மாமா ரொம்ப நல்லா இருக்கு மாமா. இந்த இங்கிலீஷ்ல என்னமோ சொல்லுவாங்களே, என்ஜாய் என்ஜாய் பண்றது. ஆமாடி இளவஞ்சி, இந்த ஜென்மத்துல நாம அவதாரம் எடுத்ததே என்ஜாய் பண்றதுக்காகத்தான். அடே ஜெயச்சந்திரா, பின்னாடி என்னென்ன சேட்டைகள் பண்றேன்னு பெருமாளாகிய என் ஞான கண்ணுக்கு தெரியுதுரா. ஜக்கிரதை ஜக்கிரதை. உள்ள வந்து உண்மையை சொல்லாம வந்தன்னு வச்சுக்க, அவளை பஞ்சர் தான். வா போலாம். அங்கிள்,
இவங்க யாருன்னு தெரியுமா? தெரியாது. ஓ, நீங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கே வரலையே. இவங்க தான் கலெக்டர் சார்க்கு ஆபரேஷன் பண்ண டாக்டர் உஷா ராணி. ஓ, சொன்ன மாதிரியே கூட்டியாந்துட்டா. யாருன்னு வந்தனா? டாக்டர், இவர் தான் கலெக்டர் சாரோட ஃபாதர், எக்ஸ் கலெக்டர். என் மேலே ரொம்ப பெரிய உள்ளவர். வாங்க டாக்டர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்னங்க, நம்ம செல்வக்கண்ணனை காப்பாத்தின தெய்வம் இவங்க தான். ரொம்ப நன்றி டாக்டர். பரவாயில்லைங்க. அம்மா கங்கா, செல்வா அத்தை வாங்க. வராங்க. ஹலோ டாக்டர். குட் மார்னிங். வாங்க. என்ன மிஸ்டர் செல்வக்கண்ணன், இப்போ எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல டாக்டர், நல்லா இருக்கேன். டாக்டர், நானும் இவரும் உங்களை பார்க்க சென்னைக்கு வரலான்னு இருந்தோம், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். ஒரு ஆபரேஷன் விஷயமா தஞ்சாவூர் வந்தேன், அப்படியே மிஸ்டர் செல்வக்கண்ணனே பார்த்துட்டு போலான்னு தான் இங்கே வந்தேன். டாக்டர், சில நேரங்களில் லீசா மயக்கம் வருதுன்னு சொல்றாரு. அப்படியா? தலையில் ஏதாவது வலி இருக்கா? இல்லை டாக்டர். சரி, நான் சில டேப்லெட்ஸ்லாம் எழுதி தரேன், அதை கண்டினியூ பண்ணுங்க, எல்லாம் சரியாயிடும். அங்கிள்க்கு உடம்பு இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போறேன்? ஏன் அங்கிள் இப்படி கோவப்படுறீங்க? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டது தப்பா? ஏமா, உன்னை கண்டாலே இவருக்கு ஆகிறது இல்லை. இதில் வர குசுல விசாரிக்கிற ரத்னவேல் சார், என்னை கூட்டிட்டு வந்ததே வந்தனாதா? இவ மேல கோவப்படாதீங்க. இல்ல டாக்டர், இந்த வந்தனா என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? இவ்வளவு பார்க்க பார்க்க எனக்கு உடம்பெல்லாம் எரியுது. டாக்டர், இது மாதிரிதான், எதை கண்டாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. கிட்ட போனாலே வள்ளு வள்ளுன்னு கத்துறாரு. பக்கத்துல போறதுக்கு பயமா இருக்கு. ஏய் ராசம்மா, வாய மூடிட்டு பேசாம இருக்கறியா? டாக்டர், பாத்தீங்களா நான் சொல்லல? என்னங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. டாக்டர், இவரையும் கொஞ்சம் செக்அப் பண்ணுங்க. சரியா சாப்பிடறதே இல்ல, மயக்கம் வருது மயக்கம் வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னங்க, நீங்களும் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. டாக்டர், இவ சொல்றது உண்மைதான், எனக்கும் சில சந்தேகம் இருக்கு, உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். வாங்க போங்க. ஏ உஷாராணி, மறந்துடாத, நான் யாருங்கிற உண்மையை சொல்லிடு. இந்த டாக்டர், இந்த வந்தலா பார்த்தாலே எனக்கு பிரஷர் ஏறுது, ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல் இருக்கு. வராதேன்னு சொன்னாலும் வந்து வந்து தொல்லை கொடுக்குறா. சம்பந்தமே இல்லாம எங்க குடும்ப விஷயத்துல தாலையிடுறா. அவளுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எங்களுக்கு சொந்தக்காரி மாதிரி நடந்துக்கிறான். எங்க குடும்பத்துல தேவையில்லாம குழப்பத்தை உண்டு பண்றா. ஏதோ திட்டத்தோடு தான் வருகிறான். அவ சொல்லிதான் நீங்க ஆபரேஷன் பண்றதுக்கே வந்தீங்களாமே. டாக்டர், உண்மையை சொல்லுங்க, அந்த வந்தனா யாரு? அவளுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு சொல்லுங்க டாக்டர், ப்ளீஸ். அவளுக்கு இன்னும் ஒரு கதை இருக்கு, நேரம் வரும்போது அதை நானே சொல்றேன். அதை இப்ப சொன்னா செல்வக்கண்ணனுக்கு அடுத்தபடியா நீங்க ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்க வேண்டிய நிலைமை வந்துடும். எதை எப்ப சொல்லணுமோ அதை அப்ப நான் சொல்றேன். வாங்க. டாக்டர், மாமாக்கு என்ன உடம்புக்கு? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ப்ரெஷர் சுகர் இருக்கு, மருந்து சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். அப்ப நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். சார், எனக்கு ஓகே, உனக்கும் தேங்க்ஸ். அங்கிள், நான் வரேன், பாய். என்ன உஷாராணி, சொல்லிட்டியா? கார்ல ஏறு, போகும்போது சொல்ற. கேக்குறல, சொன்னியா இல்லையா? சொல்லல. நினைச்சேன் எந்த காலத்திலயும் நீ எனக்கு நல்லதே செய்ய மாட்டேன். இந்த ஜென்மம் பூரா நான் உன் காலை சுத்தி வரணும்னு ஆசைப்படுறல. முட்டாள்தனமா பேசாத வந்தன, ரத்னவேல் இருக்கிற நிலைமையில நீ யாருங்கிற உண்மையை சொன்ன அவர் கைலாசம் போய் சேர்ந்துருவாரு. கொஞ்சம் பக்குவமா நேர பார்த்துதான் சொல்லணும். இனிமே உன்னை நம்பி பிரயோஜனம் இல்லை. அடுத்தது பாரு.
நானே அந்த வீட்டுக்குள்ள இருப்பேன். எப்படி இருக்க? பார்த்தா தெரியுதுல்ல, நல்லாவே இருக்கேன். குலசேகர, உனக்கு பயந்து சமாதான பேச்சு பேசுறதுக்காக நான் இங்க வரல. உன்னை எந்த களத்திலையும் எந்த கட்டத்திலையும் சந்திக்க நான் தயாரா இருக்கேன். சரி சரி, இப்ப இங்க எதுக்கு வந்தீங்க அத மட்டும் சொல்லுங்க. அபாண்டமா எதுக்கு ஏன் மேல பழிய போடுற? எனக்கு வேற வழி தெரியல. சுப்புலட்சுமி குடும்பத்தை விட்டு நீங்க விலகிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். எனக்கு கிடைக்கிற எல்லா சந்தர்ப்பத்தையும் அந்த குடும்பத்தை விரட்டுறதுக்கு மட்டுமே பயன்படுத்துவேன். இப்ப சொல்லுங்கய்யா, அந்த சுப்புலட்சுமி குடும்பத்தை விட்டு விலகி வந்துடுறேன்னு உங்க மேல கொடுத்த புகார வாபஸ் வாங்கிடுறேன். குலசேகர, அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக நீ எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் கடவுள் உன்னதான் தட்டிச்சுட்டு வர்றாரு. நல்லவங்களை புரிஞ்சுக்காம நீ தப்பு செய்யறதுனாலதான் ரெண்டு தடவை சாவுக்கு பக்கத்துல போயிட்டு திரும்பி வந்திருக்க. இதோட எச்சரிக்கை உனக்கு என்ன வேணும்? என்ன ஏன் தர்ம சங்கடத்தை ஆளாக்குற? போது, நிறுத்திக்க. உனக்கு உன் உயிர் முக்கியம் இல்லையா? என் உயிரை போறதா இருந்தாலும் அந்த சுப்புலட்சுமி குடும்பத்தை அழிக்கிற போராட்டத்துலதான் என் உயிர் போகும். ஐயா, என்னைக்கு அந்த சுப்புலட்சுமியோட உங்களை இணைஞ்சு பார்த்தனோ அன்னைக்கு ஏற்பட்ட கோபம் யாது? அந்த கோபம் 30 வருஷமா கொதிச்சுக்கிட்டு இருக்க ஐயா. அது தீராதுய்யா, தீரவே தீராது. உங்களுக்கு நான் தொல்ல கொடுத்துக்கிட்டேதான் இருப்பேன். அப்பதான் இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு ஏற்படும். சுப்புலட்சுமியோட மக ரமா எனக்கு பொண்ணு, உனக்கு மருமக, உன் பையனுக்கு பொண்டாட்டி. அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தை விட்டு என்னால எப்படி விலக முடியும்? உன்னாலதான் எப்படி விலக முடியும்? எல்லாத்தையும் அறுத்து எறிய வேண்டியதுதான். ஜெயச்சந்திரன் கிட்ட இருந்து அந்த ரமாவை பிரிச்சு தூர வீசி எறிய வேண்டியதுதான். குலசேகர, உன் ஒருத்தனால நம்ம பெரிய குடும்பத்து கௌரவமே கோர்ட் வரைக்கும் வந்துருச்சு. நீ என்ன பண்ணாலும் சரி, உன் பக்கம் நியாயம் இல்லை. என் மேல பொய் வழக்கு போட்டு என்ன உள்ள தள்ளி என்னத்தை சாதிக்க போற? அத நீங்க உள்ள இருப்பீங்களே ஜெயில, அப்ப கேள்விப்படுவீங்க. அப்ப உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுக்காகத்தான் உங்களை ஜெயில வைக்கிறேன். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது குலசேகர. தப்பு தப்பா முடிவெடுத்து உனக்கு அழிவை நீயே தேடிக்காத. பொய்க்கு பின்னாடி போறதும் புதக்குழிக்கு போறதும் ஒண்ணுதான். நான் இப்ப கூட எதுக்கு வந்தேன் தெரியுமா? என்ன பழி வாங்கறதுக்காக தேவையில்லாம வீட்டு பொம்பளைங்களெல்லாம் கோர்ட்டுக்கு இழுக்கிறியே? உன் சொந்த மகளை கூட நீ விட்டு வைக்கல. எனக்கு எதிராக பொய் சாட்சி சொல்றதுக்காக உன் சொந்த மகளையே பயன்படுத்த நினைக்கிறியே? ஒரு தகப்ப செய்யற காரியமா இது? ஓஹோ, இப்பதாயா புரியுது எதுக்காக நீங்க இங்க வந்தீங்கன்னு. சொல்லவா, என் மக இளவஞ்சி உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல போறாளேன்னு பயப்படுறீங்க? ஏன்னா அவளை என்ன மாதிரியே சுப்புலட்சுமியை ஏத்துக்காதவ, அந்த சுப்புலட்சுமி குடும்பத்தை ஊரை விட்டே விரட்டணும்னு நினைக்கிறவ அதானே? குலசேகர, ஓ மக இளவஞ்சியை விட என் மருமக இளவஞ்சி எனக்கு நல்லா தெரியும். இளவஞ்சி நீ நினைக்கிறது மாதிரி எனக்கு எதிராக ஒரு நாள் சாட்சி சொல்ல மாட்டா, உண்மையை தான் சொல்லுவா. நீ வெட்டுப்பட்டு கிடந்தப்போ உன்னை அப்படியே விட்டுருந்தனா நீ செத்து போயிருப்ப. ஆனா நான் மனசாட்சியோட உன்னை ஆஸ்பத்திரியில சேர்க்க சொன்னேன். அதனாலதான் நீ இன்னைக்கு உயிரோட இருக்க. நீ என் மருமக செல்வக்கண்ணனை கொல்லணும்னு நினைச்ச, ஆனா என் மக கங்கா நீ ரத்த வெள்ளத்துல கிடந்தப்போ அவ கார்ல ஏத்திட்டு வந்து உன்னை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கா. கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியாவது நீ திருந்துவேன்னு நினைச்ச, ஆனா நீ திருந்துற மாதிரி தெரியல. இந்த மாதிரி ஞாபகத்துல வச்சுக்க, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நீ தோத்துட்டா, நீங்க தோத்துட்டா. தோல்வியா எனக்கா? சரி,
நீயா நானான்னு பார்க்கலாம். டிரைவர் மேடம், இந்த லிஸ்ட்ல இருக்கிற மருந்தெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்க. ஓகே மேடம். ஹலோ அம்மா. கங்கா, நான் பெரியம்மா பேசுறேன்டா. சொல்லுங்க பெரியம்மா. அம்மா, இந்த கேஸ் கோர்ட்டுக்கு எப்படா வரும்? கூடி சீக்கிரத்துல வந்துடும் பெரியம்மா. ஏன் கேக்குறீங்க? இல்லடா, இந்த இளவஞ்சியோட அழிச்சாட்டியம் தாங்கவே முடியலம்மா. ஐயோ, சோத்த ஊட்டி விடுங்கன்னு சொல்றா, கைய கால அமைக்கி விடுங்கன்னு சொல்றா. ஐயோ, எனக்கு வர்ற கோபத்துக்கு நாலு சாத்து சாத்தலாமான்னு தோணுது பெரியம்மா. அண்ணி அடம் பிடிக்கிற குழந்தை மாதிரி. கேஸ் முடியற வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். முக்கியமா இந்த மங்க ராசமாவோட அண்ணிய சேர விடாம பாத்துக்குங்க. நீ கவலைப்படாத ராஜா, இளவஞ்சி என் கண்ல இருந்து தப்பவே முடியாது. என்ன வெயில தாங்க முடியல. இந்த ராசமாவை இன்னும் காணமே. சொன்னா சொன்ன நேரத்துக்கு வராது. தெரிஞ்சுக்கணும். கங்கா திட்டத்துக்கு ஏத்த மாதிரி நாமளும் எச்சரிக்கையா இருந்துக்கலாம்ல. சரி சரி, அதப்ப ராசம் வந்துட்டு இருக்கா. இளவஞ்சி, ஏன் ராசமா லேட்டு? என்ன பண்ண சொல்ற? எங்க வீட்ல ஒரு கிழ இருக்க, அது கிட்ட இருந்து தப்பிச்சிட்டு வரணும்ல. அதா எங்க வீட்லயும் அப்படிதான். நாச்சியாரத்த எங்க போற, என்ன பண்றேன்னு நோட்டம் விட்டுகிட்டே இருக்காங்க. அத்தைக்கு தெரியாம வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. சரி இளவஞ்சி, என்ன எதுக்காக வர சொன்ன? எங்க அப்பா வெட்டுப்பட்டு ஆஸ்பத்திரியில கிடக்குறாரு. யாரு வெட்டினதுன்னு தெரிஞ்ச ஒரே சாட்சி நான் தான் தெரியும்ல. அந்த கேஸ பத்தி உங்க வீட்டுல என்ன பேசிக்கிறாங்க அத தெரிஞ்சுக்கதான் உன கூப்பிட்டேன். என்னத்த பேச போறாங்க? நீ என்ன சாட்சி சொல்ல போறியோன்னு கங்காவுக்கு திக்கு திக்குன்னு இருக்கான். ஐயாவை இந்த கேஸ்ல மாட்டி விட்டு ஜெயிலுக்கு அமிச்சிருவியோரு எல்லாரும் பயப்படுறாங்க. படட்டும் படட்டும், நல்லா படட்டும். இளவஞ்சி, நீ மட்டும் ஐயாதான் எங்க அப்பாவை வெட்டினார்னு சாட்சி சொல்லிட்டா நிச்சயமா ஐயாவுக்கு ஜெயிலு தண்டனை கிடைக்குமா? ஐயா ஜெயிலுக்கு போகணுங்கிறது என்ன இல்ல, கங்கா குடும்பம் அல்லாடணும், அதான் எனக்கு முக்கியம்.